ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம அதிரடியான 5 ஆக்ஷன் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, 2007 ரிலீஸ் ஆன ஷூட் எம் அப். ஐஎம்டிபியில் இருந்து 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஒரு கேங்ஸ்டர்கிட்ட இருந்து பயந்து ஓடிட்டுருக்காங்க. அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு உதவி பண்ணுறதுக்காக போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த லேடிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை தான் இப்போ நம்ம ஹீரோ கேங்ஸ்டர்ஸ்கிட்ட இருந்து காப்பாற்ற போகிறாரு. ஸோ இவர் எப்படியெல்லாம் அந்த குழந்தைய அந்த கேங்ஸ்டர்ஸ்கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், செம்ம அல்டிமேட்டாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே நிறைய கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே புல்லட்டை தெரிக்க விட்டுருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பயங்கர ஆக்ஷனாக வேறு லெவலாக கொண்டு போயிருப்பாங்க. சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 4, 2017 ரிலீஸ் ஆன அட்டாமிக் பிளாண்ட். ஐஎம்டிபியில் இருந்து 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம சார்லஸ் தரான் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோயின் MI6 ஒரு ஸ்பை ஏஜெண்ட்டாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. MI6 ஒர்க் பண்ணுற பல சூப்பர் ஏஜென்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் இருக்கும். அந்த லிஸ்ட் இப்போ பெர்லினில் இருக்குது. ஸோ அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை பெர்லினுக்கு அனுப்புகிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, கடைசியில் நம்ம ஹீரோயின் அந்த லிஸ்ட்டை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், செம்மையாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த படத்தில் வர ஒரு ஒரு ஃபைட் சீனையும் பாருங்கள், நம்ம சார்லஸ் தரான் சும்மா வேறு லெவலில் தெரிக்க விட்டுருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே சார்லஸ் தரான் செம்ம மாஸ்க் காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 3, 2020 ரிலீஸ் ஆன எக்ஸ்ட்ராக்ஷன். ஐஎம்டிபியில் இருந்து 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தன் ஒரு பையனை கடத்தி வச்சுருப்பான். ஸோ அந்த சின்ன பையனை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம ஹீரோவை இந்தியாவுக்கு வர வைப்பாங்க. எப்படி நம்ம ஹீரோ அந்த பையனை காப்பாற்றுறாரு, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், வேறு ரேஞ்சாக இருக்கும். இந்த படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். ஆக்ஷன் சீன்ஸ்க்கு படத்தில் பஞ்சமே இருக்காது. ஒரு ஒரு சீனையும் சும்மா வேற லெவலில் தெரிக்க விட்டுருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தை நீங்கள் வேற ஒரு கோணத்தில் பார்ப்பீங்க. எல்லாரையும் கண்ணை வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், செம்மையாக இருக்கும். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவி. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 2, 2005 ரிலீஸ் ஆன த ப்ரொடெக்டர். ஐஎம்டிபியில் இருந்து 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம டோனி ஜா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ நிறைய யானைகளை வளர்த்துட்ருப்பாரு. அவங்க ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே இவரோட யானைகளை கூட்டிகிட்டு போயிருப்பார். அப்போது தந்தத்துக்காக யானைகளை கடத்தி கொள்றவங்க ஹீரோவோட யானைகளை கடத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோ தன்னோட யானைகளை யார் கடத்திட்டு கொண்டு போனாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் என்ன பண்ணார், கடைசியில் நம்ம ஹீரோ அவரோட யானைகளை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, அல்டிமேட் ரேஞ்சா இருக்கும். மெயினா இந்த படத்துல வர ஒரு ஒரு ஃபைட் சீன்ஸையும் பாருங்க, சான்ஸே இல்லை, அவ்வளோ வெறித்தனமா பண்ணிருப்பாங்க. மூவி ஃபுல்லாவே வேற லெவல இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த படம் என்னோட பர்சனல் ஃபேவரட்டான மூவி. மூவி ஃபுல்லாவே பாருங்க, அல்டிமேட் ரேஞ்சா இருக்கும். எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தை நான் உங்க எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றேன், ஹைலி ரெக்கமெண்ட். இந்த படத்தை நம்ம டோனி ஜாக்காகவே நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவி. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க.
நம்பர் 1 2003 ரிலீஸ் ஆன கில் பில் வால்யூம் 1 ஐஎம்டிபியில் இருந்து 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம குவென்டின் டாரண்டினோவோட மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அப்போது வில்லன் நம்ம ஹீரோயினோட தலையிலேயே சுட்டுடுறான். இதனால் நம்ம ஹீரோயின் கோமாவுக்கு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்து போயிடுது. 4 வருஷத்துக்கு அப்புறம் கோமாவிலேருந்து நினைவு திரும்பினதும் தன்னோட குழந்தையை கொண்டவங்களை பழிவாங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டு கூட இருக்குது. இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தா தான் இந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு தெளிவாக புரியும். படத்தை பாருங்கள், அவ்வளோ வெறித்தனமாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ரத்தம் தெரிக்க தெரிக்க பயங்கரமான ஃபைட் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான மூவி இந்த படம்லாம். ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி, ஹைலி ரெக்கமெண்டட். நம்ம குவென்டின் டாரண்டினோவோட ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி. ஸோ இந்த படத்தை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 படமும் வேறு லெவலாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.